தலைப்புச் செய்திகள். சர்வதேச தரத்தில் இந்திய பாதுகாப்பு துறை வலுப்பெற்றுள்ளதற்கு விமானப்படை முக்கிய பங்காற்றி வருகிறது. ஏரோஸ்பேஸ் நிறைவு விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பெருமிதம். கிராமப்புறத்தை மேம்படுத்த நிதி ஆதாரங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும். குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி 10.5% அதிகரிக்கும். ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. விவசாயிகளின் 12,110 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி. ஜல்லிக்கட்டு போராட்ட வழக்குகளும் திரும்ப பெறப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 3 விக்கெட் இழப்பிற்கு 263 ரன். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.